இடம்பொருள் நேர்கடுக்கு வணக்கம் இன்னைக்கு தென்றல் வந்து என்னை தொடரும் சீரியலில் ரொமான்ஸ் வேணும் ரொமான்ஸ் வேணும்னு கேட்ட எல்லா ஃபேன்ஸுக்குமே வந்து ஒரு ஃபுல்லான ரொமான்ஸை வந்து கொடுத்துட்டாங்க முதல்ல எடுத்தோன்னே வந்து கட்டுப்பாவரார் வெற்றி இப்படி வந்து தன்னோடய முதலிட அன்னைக்கு போய் இப்படி வந்து பிரச்சனை பண்ணுறாங்களே அபி அப்படின்னு சொல்லிட்டு அவர் கொந்தளிக்கெல்லாம் ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் வந்து நான் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் ஆரம்பிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா உட்கார வச்சு கால்லாம் அமைக்க விட்றாரு இந்த மாதிரி நான் உங்கள் அம்மாக்கு என்னைக்கே பண்ணியிருக்கேன்னு கேட்டதுக்கு அதெல்லாம் எங்கள் அம்மாவுக்கு எத்தனையோ தடவை பண்ணியிருக்கேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும் போதே அதை செல்ஃபியெல்லாம் எடுத்துக்கிறாங்க அபி எடுத்துட்டு ஊர்ல பெரிய ரவுடி காஞ்சிபுரமே பார்த்து பயங்க பயப்படுற ஒரு டெரர் ஏன் கால் அமிக்க விடுறாங்க அப்படிங்கறதுதான் எனக்கு பெருமைதான புருஷ் அப்படின்னு போட்டோ எடுத்துக்கிறாங்க இது என் பர்சனல் அதெல்லாம் வெளில சொல்லக்கூடாது இன்னும் அப்படி வெற்றி வேற வெட்கப்பட அதுக்கப்புறம் நல்லா ஆம்பளைங்க வந்து காரியம் ஆகணும்னா கால்ல கூட விடுவாங்க நாங்க நீ உண்மையிலே விழுந்துட்டியேடா அப்படின்னு கிண்டல் பண்ண உடனே அவர் இரு உனக்கு ஹீரோ ஆகலாம்னு பார்த்தா வில்லன் ஆக பார்க்கறியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த வில்லன் ஆகிறான் பாரு அப்படின்னு குடுக்கணும்னு துறத்தியா அப்படியே வந்து ஒரு ரொமான்ஸ் சாங் வந்து கன்வெர்ட் ஆகி அப்படியே கட்டி புடிச்சு உருண்டு அதுக்கப்புறம் அப்புறம் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வெளியே வந்து ஊஞ்சலில் வந்து விளையாடி அப்படியே ஒரு வழியாக வந்து சந்தோஷமாக ஒரு வழியாக வந்து முதலர் சாந்தி முகத்தம் முடிஞ்சே முடிஞ்சிருச்சு சந்தோஷமாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஆனால் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து பத்மாவும் சிவகாமியும் கிளம்பி அதாவது வந்து அபியுடைய அம்மாவும் பெரிய கிளம்பி வீட்டுக்கு வராங்க வெற்றியோட வீட்டுக்கு ஏன்னா அபி ஃபோனே எடுக்கல சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்போ இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு கிளம்பி வந்தால் இங்கே கமலா கொந்தளிக்கிறாங்க கடந்து கொந்தளிச்சு எங்கே வந்தீங்கன்னா இருக்கமா சித்தமானு பார்த்தீங்கன்னா சம்பந்திக்கு மந்திலாம் சொல்லாதீங்க உங்கள் மக எவ்வளோ பெரிய கைகாரியாக இருந்தால் என்னை வந்து என் பிள்ளைய வந்து என் ரவுடியாக இருந்தாலும் ஏன்ட்ட கரெக்டாக இருப்பான் நான் சொன்னதை கேட்பான் அவனை வந்து இப்படி பிரித்து விட்டிங்களே அது மட்டும் இல்லாமல் அந்த ராதாவோட ஆட்கள் வந்து என் புருஷனை வேறு தலையை அடித்து மண்டையை உடச்சி போயிட்டாங்க அப்படின்னு அவங்க கொந்தளிக்க நந்தினி அவங்க சப்போர்ட்டுக்கு போனால் அவங்கள வேற திட்டி விட அதுக்கப்புறம் வந்து அவங்க இப்போ இங்கே இல்லையான்னு கேட்டு சோகமாக கிளம்பி இந்த சிவகாமியும் க பத்மாவும் போயிட்டாங்க இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து காலையிலேருந்துச்சி எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சா அப்படின்னு கேட்டு ஒரே சந்தோஷமாயிட்டாங்க இங்கே இங்கே சந்தோஷமாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சாமியாவுடைய மனைவி அவங்க வந்து சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க அபி அபிக்கு ஊட்டி விடும் போது வந்து வாயில் கொஞ்சம் லைட்டாக இட்லி ஒட்டிக்குச்சு அதை பார்த்துட்டு வந்து வெற்றியை உதட்ட தொட உதட்ட தொடனா முத்தம் கேட்குறாருன்னு நினச்சி இவங்க வேகமாக போயிடு முத்தம் கேட்குறியே அப்படின்னா ஐயோ நான் முத்தம்லாம் கேட்கல உன் உதட்டில் ஒட்டியிருக்கே அதை தான் வந்து பார்த்தேன் அப்படின்னு டக்குன்னு எடுத்து அதை சாப்பிட்டு வேற பார்த்து உப்பு நல்லா இருக்குது அப்படின்லாம் வேறு ஒரு கிண்டல் பண்ணுறாரு நீ தான் முத்த நினப்பாகவே இருக்க போலையே அப்படின்னு ஒரு கிஸை வேற கொடுக்குற டைமில் கரெக்டாக அவங்க வேற வந்து பார்த்துட்றாங்க சாமியோட மனைவி பார்க்க நீ இவங்களுக்கு ஒரே செய்ய ஆகிடுச்சு இன்றைக்கி உங்களுக்கு நான்வெஜ் தான் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு அவங்க வேற சொல்லி கிண்டல் பண்ணிட்டு போயிடுறாங்க இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கமலா மாத்திரைப்படாமல் அவங்க தலை சுற்றலை வந்துருச்சுன்ட்டு அவங்களும் அரங்கநாதனும் கிளம்பி நடந்து போக முடியாதுன்னு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு போனால் அங்கே ராதாவோட ஆட்டோ தான் ஃபர்ஸ்ட் ஆட்டோ ராதா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து உங்களை ஆட்டோலாம் ஏற்றிட்டு போக முடியாது உங்களை யாருமே ஏற்ற மாட்டாங்க நீங்கள் குடும்பமே எதிரி குடும்பம் யார் ஏற்றாதீங்கன்னா வேணுங்களே அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா அவங்க நடந்து போக ஆரம்பிச்சிட்றாங்க சரி விடு நாங்கள் எந்த தப்பு பண்ணல இருந்தாலும் நீ வந்து கோவப்படுற அப்படின்ட்டு உடனே வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க ராதா அப்படின்னா வந்து இதெல்லாம் நான் சும்மா மாட்டேன் உங்களுக்கு ஆட்டோ தான் இல்லை உங்கள் பையனை நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள் வாழ்க்கையாக அழிச்சிட்றேன் அப்படின்னு அவங்க மிரட்டுறதோட ஓட நெக் எபிசோட் முடியுது சோ இன்னைக்கு எபிசோட் பத்தி என்ன நினைச்சீங்க ஒரு பக்கம் ரொமான்ஸ் ஒரு பக்கம் ஆனா வந்து இவங்க ரெண்டு பேரும் செய்த முடிவால அந்த வீடே அள்ளுல கலல இருக்கு நீங்க இதல எந்த விஷயத்தை ரசிச்சீங்கங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க थैंक यू இடும் ஃபர்ல்